அண்ணா பல்கலைக்கழகம் ஆளுநர் பல்கலைக்கழகமா மாறியிருக்கான். அமைச்சர் மாற்றத்துக்கு பின்னாடி அட்ராசிட்டி தாங்கலையாம். பொன்முடியை மாத்தினது யாருக்கு நல்லதோ கெட்டதோ அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளருக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்குன்னு பல்கலைக்கழக வட்டாரத்துல பேராசிரியர்கள் வெளிப்படையாவே பேசுறாங்க. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் மற்றும் பதிவாளர் பிரகாஷ் ரெண்டு பேரும் பொன்முடி அமைச்சரா இருந்தப்ப பயந்து பயந்து ஆளுநருக்கு தகவல்களை கொடுத்துட்டு வந்தாங்கன்னும், இப்ப அமைச்சர் ராஜ கண்ணப்பங்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில துறை பத்தி புதுசா வந்த அமைச்சருக்கு பெரிய புரிதல் இல்லாததுனால ஆளுநர் கேட்கிற தகவல் மட்டும் இல்லாம கேட்காத தகவல்களையே சேர்த்தே கொடுக்கறதா பேராசிரியர்கள் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அதோட இவங்க மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையை எல்லா கல்வி நிறுவனங்களையும் செயல்படுத்த தீவிரமா முனைப்பு காட்டி வர்றாங்களாம். சமீபத்துல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நிகழ்ச்சிய ஆளுநர் திட்டமிட்டப்ப அதுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா கூட அந்த நிகழ்ச்சியை நடத்த இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம சில விஷயங்களுக்காக பல்கலைக்கழக நிதியை பயன்படுத்தினதா பேராசிரியர்கள் புலம்புறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த பேராசிரியர்கள் இதுக்கு மேலவும் முடியாது அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் ஒரு புகார் கடிதத்தை சிண்டிகேட்ல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் கடிதமா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.